வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரா ஃபியூச்சர்ஸ் இட்ஸ் மீ ஹரிவர்சன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து பாலிட்டியில் டென்த்தில் வந்து ரெண்டு யூனிட் வந்து பார்த்துருந்தோம். அதில் கடைசியாக பார்த்தது இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை. ஓகேவா, இந்த யூனிட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம், இதில் இந்த டெஸ்ட்லேருந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவினுடைய சர்வதேச உறவுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ வாங்க டைரெக்டாக போகலாம். ஸோ எத்தனை சதவீத சமையல் எரிவாயுவை இந்தியா ஒபக் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறதுனா, சமையல் அப்படின்னா அதுதான் அதிகபட்சம் 95%. ஓகேவா, இதே இது வந்து கச்சா எண்ணெய்னா 86%, இயற்கை வாயுனா 75%. ஓகேவா, 95%. ஸோ நெக்ஸ்ட்டு, நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தோ அல்லது தனித்தோ இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு கூறினது யாருன்னா, ஜவஹர்லால் நேரு தான் சொல்லியிருப்பார். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட ஆண்டு 1947. எப்போ சுதந்திரம் வாங்கினாங்களோ அதே ஆண்டில் வந்து பிரிவினையும் ஏற்பட்டிருக்கும். ஓகேவா, ஸோ அதில் முக்கியமான ஒருத்தர் வந்து இருந்திருப்பார், கான் காபர் கான் அப்படின்னு ஒருத்தர், ஒருத்தர் இருந்திருப்பார், ரொம்ப முக்கியமானவர், பலுஜிஸ்தான் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அந்த சாங்காங் ஒத்துழைப்பு நிறுவனத்தில் வந்து என்ற அமைப்பில், சாங்காங் ஒத்துழைப்பு நிறுவனத்தில் எஸ்சிஓ அப்படிங்கிற அமைப்பில் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னா, 7 அப்படின்னு சொல்லுவாங்க, 7 நாடுகள். ஓகேவா, அது இந்தியா, கஜகஸ்தான், கிஸ்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சோழ அரசர்களான முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் இலங்கையில் எந்த பகுதியை கைப்பற்றினார்கள்னா, வடக்கு பகுதி. டைரக்டாக போனோம்னா அதனுடைய தலைப்பகுதி தான் நமக்கு வடக்கு. ஓகேவா, நம்ம அதில் மூலயமா தான் போக முடியும், தமிழ்நாட்டிலேருந்து போகிறதா இருந்தோன்னா. ஸோ கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள எந்த ஆண்டு கையெழுத்தான பராக்கா ஒப்பந்தம் ஒரு வரலாற்று ஒப்பந்தமாகும். அந்த பராக்கா அப்படின்னா 77 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 1977 அந்த பராக்கா ஒப்பந்தத்தை வந்து சைன் பண்ணி இருந்திருப்பாங்க. ஓகேவா, எத்தனை சதவீதம் இயற்கை எரிவாயுவை இந்தியா ஒபக் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது அப்படின்னா, அந்த ஒபக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வளம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த நாடுகள் வந்து ஃபுல்லாமே இந்த ஒபக் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து சேர்ந்துருப்பாங்க. நீங்கள் இப்போ எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருக்குது, நான் வந்து ஏற்றுமதி பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இது வந்து ஒபக்கோட இணைஞ்சிக்கிடுவாங்க. ஓகேவா, உதாரணத்துக்கு இந்த சவுதி அதெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க ஃபுல்லாமே இப்படி தான் வந்து இணைஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த இயற்கை எரிவாயு நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், 70%. ஓகேவா, சொல்லிட்டேன் அப்படியே சொல்லிட்டேன் அந்த 70 அப்படிங்கிறது. பாரத் முதல் பூடான் வரை அப்படிங்கிறது அறியப்படும் இருதரப்பு வணிக உறவினை அறிவித்தது யாருன்னா, பாரத் டு பூடான்னா பாரத்னா இந்தியா, பாரத் அப்படின்னா பேசுவாங்க பார்த்திங்களா, அது வந்து பாரத் அப்படிங்கிறது இந்தியா. ஸோ பூடான் வரைக்கும் அப்படிங்கிறதுனால ஆப்ஷனில் வந்து இந்தியா தான் அறிவிச்சது. ஸோ அதனால் இந்தியா. ஓகே, இந்தியா இருக்குது, அதர் கண்ட்ரிலாம் தேவையில்லை. ஸோ இந்தியா உற்பத்தி நிறுவனம் JIM அப்படி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, JIM ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் 2017. ஸோ இதில் தான் வந்து இந்த அதிவேக மின்னல் ரயில்லாம் மின்னல் வேகத்தில் வரும் பார்த்தீங்களா, அதிவேக ரயில்லாம் வந்துருக்கும் பார்த்தீங்களா, அதுதான். ஓகேவா, ஸோ இந்தியாவிற்கு சொந்தமான டீன்பிகா எந்த பகுதியை எந்த ஆண்டு வங்காளதேசத்துக்கு குத்தகைக்கு விடப்பட்டது அப்படின்னாங்க. டீன்பிகா பகுதியை குறுகிய பகுதி அப்படிங்கிறதுனால அதை வந்து வங்காளதேசத்துக்கு வந்து குத்தகை விட்டுருப்பாங்க, 2011 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின், எத்தனை சதவீதம் கச்சா எண்ணெய், இந்த சொன்னால் கச்சா எண்ணெய் அப்படின்னு சொன்னால் 86 டக்குன்னு கிளிக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் குவஸ்டின், இந்தியாவின் முதலீடு செய்துள்ள நாடுகளில் எந்த நாடு முன்னிலையில் உள்ளது அப்படின்னா, இந்தியா தான் முன்னிலையில் இருக்குது. ஏன்னா இந்தியா அப்படிங்கிறது வந்து இந்த இப்போ ரீசனாக தமிழர்களுடைய அந்த இனத்தின் சார்பாக பிரச்சனையினால தான் கொஞ்சம் நாடினுடைய நல்லுறவுகள் வந்து துண்டித்து போனதை தவிர்த்து மற்றபடி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் இலங்கையில் தான் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இயற்கையாக அமைந்த இடைப்பட்ட நாடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேபாள் தான். நேபாள் இந்த சீனாவிற்கு அப்படின்னா அந்த மேக்மகான் அப்படிங்கிறத ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்மகான் கோடு அதெல்லாம் பேசுவாங்க, அது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் தான் இருக்கும். ஸோ இந்தியா, சீனா மற்றும் பூடானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளில் இடையே எல்லையில் உள்ள நாடுகளின் பிராந்திய கூட்டத்தில் எந்த ஆண்டு தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னா, 1914. ஓகேவா, 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் குவஸ்டின், எம்ஜிசி மீஹாங் காங்காங் ஒத்துழைப்பு அப்படிங்கிற அமைப்பில் எத்தனை நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஹாங் காங்காங் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன், முதலே சொல்லியிருந்தேன், இந்தியா இருப்பாங்க, கம்போடியா இருப்பாங்க, லாவோஸ் இருப்பாங்க, மக்கள் ஜனநாயக குடியரசு இருப்பாங்க, மியான்மர் இருப்பாங்க, தாய்லாந்து இருப்பாங்க, வியட்நாம் இருப்பாங்க. ஆப்ஷன் வந்து 7, பட்டு நான் 7 கொடுத்தா ராங் கொடுக்குறாங்க, ஏன்னு தெரியல, பட் ஆன்சர் 6 கொடுத்தாங்க, நான் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா தனது 2வது
மிகை நீளமான எல்லையை எந்த நாட்டோடு பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னா, முதல்ல வந்து பங்களாதேஷ், ஓகேவா? ரெண்டாவது வந்து மியான்மர், ஓகேவா? மியான்மர் தான் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் மியான்மர் கூட தான் வந்து தன்னுடைய எல்லையை வந்து பெருசாக பண்ணாங்க. இந்த ஐபிஏஎஸ் அப்படிங்கிறது வந்து அப்படிங்கிற அமைப்பில் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னா, அதுலேயே ஆப்ஷன்லேயே இருக்குது. ஐனா இந்தியா, பீனா வந்து என்ன பிரேசில், எஸ்ஏனா சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ அதனால் மூணு அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சபகர் ஒப்பந்தம் எனப்படும் முக்கூட்டு ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படாத நாடு எது அப்படின்னா, ஏற்படுத்தப்படாத நாடு அப்படின்னா, இதில் ஆப்ஷனில் நல்லா பார்த்துக்கோங்க, ஜப்பானுக்கு தான், ஓகேவா? ஏற்படுத்தப்படாத நாடுன்றிருக்காங்க. ஏற்படுத்தப்படும் நாடுன்னா நம்ம வேறு கொடுக்க வேண்டியிருக்கோம், ஓகேவா? ஜப்பான் டு இந்தியா உற்பத்தி நிறுவனம் JIM அப்படிங்கிற மாநிலங்களில் இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டது. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த அதிவேக மின்னல் ரயிலே 2017 சொல்லியிருந்தோம். எத்தனை மாநிலங்கள் அப்படின்னா, 4 மாநிலங்களில் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன மாநிலங்கள்னா, ஸோ நம்ம கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு அதுக்குள்ளேயும். 19 கொஸ்டின்ஸில் நம்ம சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம், கரெக்டாக ஒரு ஆன்சர் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது அவங்களே தவறாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 19 நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம் கரெக்டான ஆன்சரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம படிக்கிறத விட இல்லை, படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது ரிவிஷன். அதுக்கப்புறம் நம்ம ஸோ படித்த உடனே நம்ம போடுறது டெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது டெய்லி வந்து ரிவிஷன். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஏரியாலாம் வந்து ஸ்ட்ராங்காகிடலாம். ஸோ உங்களுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பை.